புதுசு பொனச்சி வந்தாச்சு பாருங்க. இது வந்து புது பாவு. இங்க பார்டருக்கு கலர் கொடுக்கிறதுக்காக இங்க நேரா வருதுல. இந்த இது எப்படி வரும்? இது வந்து இந்த நாடாவால போறதுங்க. ரேட்டில எல்லாம் இந்த டிசைன் வரல ஒரு மாதிரி அந்த மாதிரி இங்க வந்துட்டு இருக்கு. நம்ம சாரில எல்லாம் பார்த்தோம்ல ஒரு ஸ்கிராப்ல இருந்து ஒரு வேட்டி உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். பட் நமக்கு அதுக்குண்டான வந்து விலை கிடைக்கிறது இல்லை. நீங்க நம்மகிட்ட வாங்க, உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். எங்களை மாதிரி தறிக்காரங்க பேசுறது வர்ற எங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்கள் சிபிகே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா உங்களுக்கு சரௌண்டிங் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்க நிக்கிறோம்னு. சோ நம்ம அங்க தாங்க வந்திருக்கோம். அது எங்க? மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. ஸோ இது வந்து சேலமில் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து இவங்களோட ரீட்டைல் ஷாப் வந்து நம்ம கோயம்புத்தூரில் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட யூனிட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி சேலமுக்கு வந்திருக்கோம். ஓன் யூனிட் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்குது, எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க, சாரி எப்படி பண்ணுறாங்க, வேஷ்டி எப்படி பண்ணுறாங்க, எல்லாம் ஹேண்ட்லூம் பட்டெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது வரைக்கும் நீளமாக என்னோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க நம்ம இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, சொல்லுங்க. இது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாவு, பட்டு வேஷிக்கான பாவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். பட்டு வேஷ்டி தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பட்டு வேட்டி, பட்டு வேஷ்டி, பியூர் பட்டு, பியூர் பட்டு வேஷ்டி தயார் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து பத்து வேஷி வரும், ஒரு பாவுக்கு பத்து வேஷி வரும். பத்து வேஷி நாங்கள் வச்சு கொடுப்போம், சொசைட்டியில் கொடுப்போம். அது இல்லாமல் பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாரில் நாங்கள் சேல் பண்ணுவோம் நாங்கள். சேலத்துல பட்டு வேஷ்டி தயார் பண்ணதுக்கான இந்த சூழலை பிரதோஷம், இந்த இந்த இடத்தினுடைய சூழலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டு வேஷ்டி தயார் பண்ணுறதுன்னா அருமையான சூழலை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ண முடியும். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கால சூழல் இங்கே தான் கரெக்டாக இருக்கும். வேறு எங்கே தயார் பண்ணாலும் இந்த பேட்டு வந்து பார்த்திங்கன்னா கருத்து போயிடும், அந்த தரம் நயம் வராது. எப்படி பண்ணுவீங்க அந்த புதுசு புதைச்சி வந்தாச்சு பாருங்க. இது வந்து புது பாவு, இது பழைய பாவு. பத்து வயசு முடிஞ்சு போச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பருப்புடி புதுசாக போனச்சு. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த தறி வேலை செய்கிறதுக்கு ஒரு இந்த ஒரு வயசு வெளியே வர்றதுக்கு ஒரு ஃபேமிலியே வேலை செஞ்சால் தான், ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட நாலு பேர் நாங்கள் வேலை செய்கிறோம். நாலு பேரும் வேலை செஞ்சால் தான் இது. ஆமாம், இதுக்கு எங்களுக்கு கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து 750 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோதான் கூலி கிடைக்கும். அதிகமாக இருக்கு, ஆனால் விற்கிறவங்களுக்கு தான் அந்த லாபமே தவிர எங்களுக்கு ரொம்ப கம்மியான விலை தான் கொடுத்துருக்காங்க. கூலி வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபா அப்படிங்கிறது ஒரு இப்போ இருக்க நார்மலான கூலி வேலைக்கு போனாலே ஒரு ஆளுக்கு 700 ரூபா 800 ரூபா கூலி கொடுக்குறாங்க. இப்போ இது இந்த வேலை செய்யறதா இருந்தால் ரெண்டு பேர் கண்டிப்பாக செஞ்சே ஆகும். மேல் வேலை செஞ்சால் இந்த வேலை செய்ய முடியும். ஆமாம், சாயம் போட்டு வரோம், தனியாக சாயம் போட்டு வரோம். சாயம் போடுறதுக்கு தனியாக ஆளுங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேட்டி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிஷினே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேட்டி எப்படி செய்கிறாங்க, அது என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, அது பேரெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு அண்ணா நிற்கிறாங்க, நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்க. இது என்னன்னா இது வேட்டிங்க, இதுக்கு குண்டஞ்சி வேட்டின்னு பேருங்க. சரி, பாவு அதுங்க, அதான் பாவு. ஓ, நூல் சுற்றி இருக்கு. ஆமாம், நூல் சுற்றி இருக்குங்க. அந்த இரும்பு பீம் மேலே நூல் ஒரு 1000 மீட்டர் நாங்கள் சுற்றி இருக்கிறோம். 1000 மீட்டர் 1000 மீட்டர் பக்கம் சுற்றி இருக்கிறோம். அது தரையில் எடுத்து வந்து கொண்டு வந்து மெரூன் பச்சன் போட்டுருக்கோம். இந்த நாடா வந்து இப்ப தறி ரன் பண்ணும் போது நாங்க இப்படி நாடா மாத்தி விட்டோம், இந்த கலர் கொண்டு வந்துடலாம். அதுக்கு வந்து கயிறு வச்சிருக்கிறேங்க பாருங்க, இதுதான் கயிறு அளவு. இது வந்து
தரிகாரி எவ்வளோ கேட்குறாங்களோ நாலு மூலம் வெட்டி ஆறு மூலம் வெட்டி ஒன்பது அஞ்சு இது மாதிரி இப்போ எங்களை ஓட்ட சொல்லியிருக்கு பத்தாறு ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க பத்தாறுன்னா மீட்டர் கணக்கு வருங்க எட்டு மூலம் அது மாதிரி இப்போ எட்டு மூலம்னா மூணு அறுபது மூணு மீட்டர் அறுபது பாயிண்ட் எட்டு மூலத்துக்கு அது மாதிரி இது ஒரு கணக்குங்க புதுசா ஒரு ஆரம்பிக்க போறேன் அடையாளத்து கயிறு இந்த வேட்டி முடிஞ்சிருச்சு இது புது வேட்டி ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக கயிறு வச்சிருக்கேன் ஒரு வேட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஓடிடுங்க பாப்போம் இப்போ வந்து வேட்டி பாட்டு செட் பண்றாங்க பாட்டு செட் பண்றோம் இந்த மேலே கீழே இருக்குது அங்க மேல இருந்து வந்து ஆமாங்க இந்த மிஷின்ல இது ரெண்டு இது ரெண்டு இது மாத்தி விட்டோம்னா இந்த கோலோட சிஸ்டம் மாறுங்க சரிங்க இந்த கலர் இந்த பொந்து போறதுக்கு வந்து இந்த கோல் சிஸ்டம் மாறினா தான் இது ரன் பண்ண முடியும் ஓ இந்த சிஸ்டம் வேற மாத்தணும் இல்ல முத பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கோல் எந்திரிச்சு இருந்துச்சு இப்போ வந்து இந்த கோல் இந்த கோலும் மாறி மாறி எந்திரிக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் போட்டுருக்கறாங்க எப்படி உங்களுக்கு இந்த அளவு கரெக்ட்டா தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கங்க 10 வாட் இது 10 20 இல வரும் இந்த பச்சையில 20 தடவை இந்த பச்சையில போய் இருக்கும் ஓ இது 20 வந்திருக்கீங்களா 20 தடவை வந்திருக்குது இந்த பச்சையில நம்ம தனியா பிரிச்சு எடுத்தா அந்த 20 இல உங்களுக்கு தெரியும் இந்த மஞ்சளும் 20 இல போட்டுருக்கறேன் அதுக்கு அடுத்து மறுபடியும் நீங்க 20 போட்டு கலர் மாத்தி 20 போட்டுருக்கு 20 போட்டேன் இப்போ அடுத்து என்ன போட போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைய போட போறோம் வச்சுக்கோங்களேன் நாடகம் வந்து ரன் பண்ணுவாங்க
இப்ப நம்ம வேஷ்டி எடுத்து பார்த்தோம். இப்ப உள்ள வந்து சாரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ வாங்க இந்த இடம் எப்படி இருக்குது, இங்க என்னென்ன பண்றாங்கங்கறத பார்க்கலாம். கேரளா தரிங்க, அண்டர்பிக்கு தறி கேரளா வேஷ்டி சீலை போட்டிருக்கோங்க. இதுல கேரளா சாரி போட்டிருக்கிறோம். அதோட உற்பத்தியான சாரி தாங்க இது. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்ட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து ஃபினிஷிங்கான சாரிங்க. கவர் போட்டு பிரஸ் பண்ணா பாத்தீங்கன்னா நீட்டா வந்துரும் சாரி. இது மாதிரி மடிச்சிருந்தா ஃபினிஷ் ஆனது, இப்படி மடிக்காம இருந்துச்சுனா அது அன்ஃபினிஷ்ட் தான். அன்ஃபினிஷ்ட். ஆமாங்க. அப்ப எங்க வீட்டு பீரோல நிறைய அன்ஃபினிஷ்ட் சாரி இருக்கு. அதெல்லாம் ஃபினிஷிங் ஆனது தாங்க. நீங்க கசக்கிட்டீங்க. ஐயோ இல்ல அப்ப இல்ல. இது வந்து என் வேட்டி தறில இந்த மிஷின் இருக்காதுங்க. இதுல இருக்கும். இது கேரளா சாரிக்கு ஜக்கானுன்னு பேரு. சரி, இதுதான் அதோட அட்டைங்க. அட்டைனா டிசைன் கொண்டு வரதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூ டிசைன் இருக்கு இல்லீங்களா? இந்த பூ டிசைன் வேணும்னா இந்த மாதிரி அட்டையை நாங்க செட் பண்ணி ரன் பண்ணி. அட்டையில ஓட்ட ஓட்ட அது ஆமாங்க. உங்களுக்கு எப்படி அதுல டிசைன் இருக்கு? அதுதான் டிசைன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்குங்க. இங்க வாங்க. ஆமா, இந்த இடத்துல மிஷின் இருக்கு. இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஹோல்ஸ் இருக்கும். இது இந்த ஹோல்ஸ்ல வந்து அந்த சின்ன சின்ன கம்பி இருக்கும். அது போய் டச் ஆகும் போது தானா வந்து உருவம் கிடைச்சிரும். ஒரு லாக் மாதிரி ஆகி உருவம் கிடைக்குங்க. அதான் அந்த ஓட்ட இருக்க இடம் தான் இதுவா? ஆமாங்க. இல்ல இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனிங், இந்த அட்டையால வந்த டிசைனுங்க. இது ரொம்ப பெரியது. ஹோல் மட்டும் தான் இருக்கு. அதுல எப்படி இருந்து டிசைன் வருதுன்னு தெரியல. உருவம் வரும் பாருங்க. சரிங்களா, உருவம் கிடைச்சிடும். ஓ சரி, இப்படி தான் வருதுங்க வரணும். ஆமா, சூப்பர் சூப்பர் டிசைன். இப்படி எல்லாம் வருது பாத்தீங்களா? இந்த கயிறு தூக்கும் போது அந்த கயிறு குளாரி எல போயிடும். எல போயிடும். ஆனா இந்த கயிறு வேற தானே? இப்ப இந்த நூல் வேற, இந்த நூல் வேற. இல்ல இது ஓடும்போது கையில வச்சு ஒண்ணு ஆகாதானா? இல்ல ஒண்ணு ஆகுது. அந்த அளவுக்கு அடி விடுவாடுங்க. கொஞ்சம் பாத்துட்டு தேவை. அடி விழா நான் பாத்து எடுக்கணுமா? அந்த சுத்திர நான் மாத்தி இந்த நூல் என்ன இந்த ஃபினிஷிங் லாஸ்ட்டாக எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எண்டை இங்கே இப்படி மாட்டி விட்ருவோங்க. ஓ, இந்த இதில் மாட்டி விட்டு மாட்டி விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போயிடுவோம். ஆமாம், இது அப் அண்ட் டவுனாக ஏறி ஏறி போவோம். இந்த இந்த பாதியெல்லாம் கீழே போயிடும். இங்கே இருக்கிற பாதியெல்லாம் மேலே வரும். இப்படி அப் அண்ட் டவுனாக போயிட்டு போயிட்டு வரும்போது உள்ளார போய் இலை போயிட்டு வரும்போது இது வந்துடும். டிசைன் வந்துடும். இங்கே பாருங்க, இப்போ போயிட்டு வருதுல்ல பாருங்க. இந்த வேகத்தில் போயிட்டு வந்துடுது. இந்த இந்த இலை வந்து கீழே வந்துடுங்க பாருங்க. பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்த நாடா போய் இங்க போகுது. இந்த நூல் வந்து இங்க வருது இல்ல? இங்க வருது. அது வந்து அப்படியே இப்படி வருது. ஆமா, இங்க பாரு.
இப்படி போகும் நாடா, இப்படி போய் அங்கே போயிட்டு வரும். அப்படி கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு பாருங்க, இப்படி போகும் நாடா, இப்படி போய் இங்க எண்டு கொண்டு வந்துட்டு திருப்பியும் பாருங்க, திருப்பியும் இந்த நாடா ரிவேர்ஸ் ரிட்டர்ன் வந்து பாருங்க, இப்படி போகும். தறி ஓட்டுறவங்களுக்கு அடி விழுவுங்க. ஆமாங்க, இது இதோ இந்த டிசைன் கொண்டு வரதுக்கு இந்த அட்டை அடிச்சிருக்கறாங்க பாருங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் ஓட்டே டிஃபரண்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 240 ஊசின்னு சொல்லுவாங்க. 240 ஊசினா இந்த கம்பி வந்து 240 இருக்குங்க. இங்க மேல இருக்கிற கம்பி அதே மாதிரி இந்த கயிறு இந்த இது லாக் ஆகுறதெல்லாம் இது எழுதிருக்கிறீங்க பாருங்க. இந்த நூல் பேர் என்னன்னா இதுக்கு வந்து வடிங்க. வடி வடி அதாவது நம்ம வடிகட்டுவோம்ல, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுவோம்ல, அதுக்காக அது மாதிரி அந்த டிசைன் வடிகட்டி கொண்டு வருது. இந்த வேஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 7 பண்ணுவீங்க அந்த இந்த மெஷின்ல. இப்போ சாரினா எவ்வளவு? சாரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ஓட்டலாங்க. ஓ, 3 ஓட்டலாம். 3 ஓட்டலாங்க. எவ்வளவு? நான் உண்மையிலேயே 3 தான் ஓட்ட முடியுமா? அவ்வளவுதாங்க ஓட்ட முடியும். இதே காலையில 6 இருந்து நீங்க காலையில இருந்து அப்படி நின்னுட்டே தான் நின்னுட்டே தான் இருக்கணும். வெளிய எல்லாம் எப்படி போக முடியாதுங்க. சப்போஸ் போனானா மிஸ்டேக் ஆயிடும். ஆமாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டோம், ரன் பண்ணி போயிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த லா சின்ன ஒரு இலை இங்கே பட்டா கூட மிஸ்டேக் ஆகுதுருங்க. இங்கே பாருங்க பாருங்க, இந்த இலை இப்படி போய் இப்படி உளுந்துருச்சுன்னா கூட தெரியாமல் இந்த இடத்துல வந்து தப்பாக விழுவுங்க மிஷினு. இங்கே பாருங்க, டேமேஜ் சரி ஆகிடும். நாங்க ஒரு 10 நிமிஷம் கூட வெளிய போக கூடாது. அப்ப நீங்க பண்ற மிஸ்டேக்னால தான் நிறைய டேமேஜ் வருது. ஆமா, நம்ம அங்க மிஷின்ல பார்த்தோம், இப்போ இங்க வந்து கை தெரி, அதோ கையிலே பண்றாங்க. மிஷினே காணோம். இந்த சைடு பாருங்க. ஏன் நான் சொல்லி போட்டேன்? வேஸ்டிக்கு மந்திரச்சலா விட்டுட்டு இருக்காங்க இவங்க. அது பண்ணலாம். இங்க வந்து அப்படி நிக்கோங்க. இது என்னக்கா பண்ணீங்க? கை தெரி வேஸ்ட் செய்றங்களா? இவங்க அள்ளு குடிச்சு கை தெரி வேட்டி செய்வாங்க. 2 மணிக்கு எந்திரிச்சோம்னா 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சா 300 ரூபாய்க்கு வேலை செய்வோம். நிக்கவே மாட்டோம். இப்ப நீங்க நிக்கிறதுனால நாங்க நின்னு தூக்க கூட இழுத்துட்டு போ. ஐயோ இல்ல, என்னங்க நான் தனியா சாப்பிடணும். தனியா சாப்பிடுமா? நீங்க செய்யறதுனா இல்ல சம்பளத்துல செய்யறீங்களா? இந்த வேலையே சரியா? அதுவும் 5 நாள் கூட இருக்காது, 3 நாளைக்கு தான் இருக்கும். 3 நாளைக்கு வேலை செஞ்சு நாங்க 300 ரூபாய்க்கு வேலை செஞ்சு எப்படி நாங்க சோத்து நின்று பாருங்க. 900 ரூபா வேலை கூட ஆகாதுவா? இந்த வேலை செஞ்சு நாங்க சோறு தின்னுட்டு இருக்கிறோம். செய்யவே முடியாது. மழை நாள் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, நேரம் ஆயிடும். பாவம் நீட்டு நேரத்துக்கு நீட்டு நான் பொழுசாய 5 மணி ஆகும். முடிஞ்ச அளவு நம்ம கைத்தறி எடுத்து வாங்க. சப்போஸ் நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்கினா தான் இவங்களுக்கும் லாபம் கிடைக்கும், நமக்கும் அந்த துணி வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும், ரொம்ப நாள் நம்மளும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அங்கே எப்படி தயார் பண்ணுறாங்க, தயார் பண்ணுறது கூட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அது என்ன நீளமாக இருந்தது அது ஃபஸ்ட்டு, அது என்ன ரா மெட்டீரியல், அது ரா மெட்டீரியல் அது பாவுன்னா சொன்னாங்கல்ல. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, எப்படி இதை உருவாக்குறாங்கிறது தான் இங்கே பண்ணுறாங்க. இப்போ நமக்கு சொல்லுவார், ஐயா சொல்லுவார், சொல்லுங்கள் இது எப்படி எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லுங்க. பட்டு பட்டு இல்லை இல்லை, இது என்ன பட்டு தான், நல்ல பட்டு, பட்டு பியூர் பட்டு, பியூர் பட்டு, பியூர் பட்டு, பியூர் பட்டு. இது வந்து தயார் பண்றது வந்து இந்த பட்டுப்பூச்சி இருக்குல்ல, சரிங்களா? ஆமா, நான் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கேன். பட்டுப்பூச்சி வந்து அதை வந்து பிடிச்சி நிறைய சுடுதண்ணியில போட்டு வேக வச்சு அதை கொன்னு, ஆமா அதை கொன்னு, அப்புறம் அதுல இருந்து தான் பட்டு தயார் பண்றோம். அது அதை வந்து எடுத்து பூட்டா தயார் பண்ணுவோம், பாவா தயார் பண்ணுவோம், அதில் தான் தயார் பண்ணுவோம். கோடிக்கணக்கில் பூட்டுன்னா பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கலாம்.
புட்டு தயார் பண்ணுறது, பாவு தயார் பண்ணுறது. இதுக்கு புகையே அடிக்க கூடாது, புகை அடிச்சுன்னா கெட்டு போயிடும். பட்டு பூட்டு பூட்டு நம்ம அந்த காட்டன் வந்து தண்ணியில முக்கிய அந்த நூல் வச்சிருந்தாங்கல்ல, இது வந்து முதல்ல இப்படியே சுத்தணும். இதுதான் போட்டீங்க? ஆமா, அதான் போட்டு நல்ல பியூர் போட்டு. ஓ, நல்ல சாஃப்ட்டா இருக்கு. ஆமா, பிரிசா இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். இத வந்து கட் பண்ணிடுவீங்களா? இதல கட் பண்ண மாட்டோம். இது சக்கரத்துல போட்டு இதல ஒரு இலை எடுத்து, இலைனா இப்படி இந்த ஒரு ஒரு இலை மட்டும் எடுத்து பாரு, அங்க பாரு, அதல போட்டு அதல சுத்துவோம். அந்த போனி அதல போட்டு சக்கரத்துல போடுறது. அவர் வந்து இப்படி கையில சுத்திட்டு இருக்கும். ஓ, சரி சரி, இந்த மாதிரி. ஆமா ஆமா, இருக்கும். அந்த இதை எடுத்தனே காந்திஜி தான் ஞாபகம் வராரு. இலை எடுத்துட்டாரா? அது மாதிரி இலை எடுத்துச்சா? இலைன்னா ஒரே ஒரு ஒரே இலை தான், ஒரே இலை தான் வரும். அதை போட்டு அப்படியே சுத்துவாங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. ஓ, நம்ம அதை கையிலேயே பண்ணணும். ஆ, கையில தான் இருக்கும், கையிலே அழிச்சு. எடுத்து சாதாரணம் இல்லாம. நீங்க எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வருஷமா நான் சின்னதுல இருந்தே பண்றேன். எல்லாம் பட்டு போய் பண்ணல, தறி உட்காரச்சோம். ஆஹா, இங்க 5 தறி இருந்தது. வீட்லயே தான் நீங்க பண்ணுவீங்க? இப்ப பாத்தீங்கன்னா வந்து கையிலே கையில நேர் ஆமா, கையில நேர். ஓ, ஏந்திரங்க உருவாங்க பாருங்க. எல்லாமே வேலை செஞ்சாகணும். இந்த மாதிரி சீலைங்க வருங்க, தெரியுதா? பார்த்துருக்கீங்களா? இது இது வேஷ்டி சேலை வந்து நல்லா பெருசாக இருக்கும். அது வந்து பெட்டியே வேறு 2 பெட்டி 3 பெட்டி வரும். இப்போ அந்த ஒரு துண்டு செய்யணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு 3 மீட்டர் தான் நெய்ய முடியும். 3 மீட்டர்னா எவ்வளோ? 1.5 துண்டு. 1.5 துண்டு? ஆமாம், 1.5 துண்டு மட்டும், அவ்வளோதான். பெரிய துண்டுங்க இல்லை சின்ன துண்டு? சின்ன துண்டு 36 இன்ச் தான் வரும். வேஷ்டி வந்து 52, இது வந்து 36. ஒரு 40 கஜம் ஒரு பாவு, 41 கஜம் அது மாதிரி 60 கஜம் ஒரு மாசத்துக்கு நெய்ய முடியும்.
சாப்பிட்டு ஒரு மணி நேரம் சாயங்காலம் வரைக்கும் அப்புறம் அவ்வளோதான் வேலை செஞ்சு போச்சு. ஆமாம், அப்புறம் நாளைக்கு தான். ஆமாம், அதனால லைட் போட்டுதான் செஞ்சாகணும். லைட் போடலன்னா வேலையை செய்ய முடியாது. பார்த்து தான் செய்யணும். ஒரு இடம் கூட தேரை போகாமல் பார்த்து செய்யணும். பார்த்தீங்களா, இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் பட்டு இதில் எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நமக்கு ஈஸியாக காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கு, அதுவும் காசு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்க கிட்டே வாங்குவோம் ரொம்ப கம்மி இல்லைன்னு. இப்போ நீங்கள் எவ்வளோ லாபத்தில் விற்பீங்க கடைக்கெல்லாம்? லாபம் கம்மி தாங்க கிடைக்கும். ஆ, ஒரு 200-300 தாங்க கிடைக்கும். ஆமாங்க, கடையில் வாங்கினா சாதாரணமாக வந்து ஒரு 2000 ரூபாய் வருது, 5000 ரூபாய் 6000 ரூபாய் எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கு நம்மளே பேசாமல் எழுந்துட்டு போயிடலாம். அவர் 2 நாள் தானே கடையினா அவ்வளோ லாபம் வச்சு தான் விற்றாகணும். ஏன்னா கடை வாடகை, ஆள் வாடகையா? ஆமாம் ஆமாம், அப்படி தான் விற்றாகணும். வேறு வழியிலே வழியே இல்லை. அப்படி தான் வியாபாரம் நடக்கும். என்ன பேசுறது, என்ன சொல்றதுன்னு எதுவுமே தெரியல. நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம், வேஷ்டி, பட்டு வேஷ்டி, காட்டன் வேஷ்டி, சாரி பண்றது, இந்த துண்டு, இந்த அங்கவஸ்திரம் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே இப்ப நம்ம அண்ணாவோட தான், இவரோட தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட இப்ப நம்ம டைரக்டா பர்சேஸ் பண்ணிக்கலாமா? டைரக்டா பர்சேஸ் பண்ணலாங்க. ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ஆ, சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேலம் பேஸ்ல வந்து வெரைட்டி ஆஃப் ஐட்டம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஜாப் ஆர்டர் பண்றோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம், வெரைட்டி ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாப் ஆர்டர் பண்றோம், ப்ரொடக்ஷன் டைரக்ட் ப்ரொடக்ஷன் இன்வால்வ் பண்றோம். நம்மகிட்ட சிங்கிள் பீஸ் வேணாலும் நம்ம கடையில வந்து, கோயம்புத்தூர் கடையில வந்து நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணாலும் நம்மகிட்ட டேரெக்டாக வாங்கிக்கலாம். நம்ம மற்ற கடைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற கடையில் என்ன ரேட் இருக்கோ, யார் மார்க்கெட் வேல்யூ என்னவோ, ரீட்டைல் ப்ரைஸ் என்னவோ, அதுலேருந்து என்னால் 40-50% எங்கிட்ட கம்மியாக இருக்கும். நம்ம செக் பண்ணிட்டு கூட உங்ககிட்ட தாராளமாக நீங்கள் செக் பண்ணிட்டு பட்டு தானே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். பண்ணுங்க, உடச்சி பாருங்கள். பட்டை உடச்சி உடச்சி பார்க்கலாம். சிங்கிள் த்ரெட் எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை, மிஷின் கிடையாது. நம்மகிட்ட வந்து நம்ம அந்த டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். நீங்க நேர்ல வாங்க, வந்து பாருங்க, வெரைட்டிஸ் பாருங்க. பாத்தீங்கன்னாதான் வந்து தெரியும். ஒரு தறிக்காரர் வந்து ஒரு ஸ்கிராபிள் இருந்து ஒரு வேட்டியை உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். பட் நமக்கு அதுக்குண்டான வந்து விலை கிடைக்கிறது. நீங்க நம்மகிட்ட வாங்க, உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், எங்களை மாதிரி தறிக்காரங்க பேசுறது வர்ற எங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்ப நம்ம வெளியே போய் எடுத்தா நமக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான துணியும் கிடைக்கிறதுல, அது அவ்வளவு லைஃபும் கொடுக்கறதுல நம்ம காசு தான் போகுது. நம்மகிட்ட பொருள் கேரண்டி, பொருள் கேரண்டி. விலை வந்து மினிமம் மார்க்கெட் ரேட்டோட 40-50% நம்மகிட்ட கம்மியா தான் இருக்கும். என்ன மார்க்கெட் ரேட்டோ 40-50% கம்மியா தான் இருக்கும். ஒரு வாட்டி நம்மள வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து அக்ராஸ் இந்தியா சப்ளை பண்றோம். ஆன்லைன் எல்லாம் ஆன்லைன் நம்மளுக்கு மெட்டீரியல் இருக்கு. அதே மாதிரி அவுட் ஆஃப் இந்தியாவும் நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வெளியில எங்க வேணாலும் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கு. வெளியே கூட பண்றாங்க பாத்தீங்களா. ஆனா என்ன சொல்றது, எல்லாரும் இந்த யூனிட் பெரிய பெரிய இடமா தானே இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சின்ன சின்னதா தான் இருக்கு. அது ஏன் அப்படினா, ஒரு சின்ன ஒரு இடம், இந்த மாதிரி பழைய மெத்தட் படி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நீங்க ஆள் கிடையாதுங்க. எல்லாம் அட்வான்ஸ்டு மிஷின் வந்துருச்சு. அட்வான்ஸ் மிஷின் போட்டு மில்லு போட்டு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பமே வேலை செய்யணும். வீட்டுக்காரர் நயராருன்னா வீட்டம்மா வந்து மேல் வேலை செய்யணும். குழந்தைங்க வேலை செய்யணும். குடும்பமே வேலை செய்யும். இந்த வேலை செய்ய ஆள் கிடையாது, சரிங்களா? அதனால இது வந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ளதான். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளாரே வந்து சின்ன சின்னதா ஒரு தெரி ரெண்டு தெரி எல்லாருமே வச்சிருப்பாங்க. எல்லாரும் வீட்லயும் இங்க இருக்கும். இப்ப மாமா வீட்டுல 6 தெரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஆள் இல்லாதனால, லேபர் இல்லாதனால எல்லாம் வந்து சின்ன சின்ன. இந்த வேலைக்கு யாரும் இல்லை, யாரும் ஆள் கிடையாது. நெசவு வேலைக்கு பழங்காலத்து மாதிரி ஆள் கிடையாது. மிஷின் வேணா மிஷின் அங்கங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக நாங்களே வந்து ஒரே 12 மிஷின் வச்சுருந்தோம் ஒரே இடத்துல. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு 2-3 அங்கே தனித்தனியாக இருக்குது. இல்லை, லேபர் ப்ராப்ளம். மிஷின் இருக்குதுங்க. மிஷின் ஓட்ட ஆள் கிடையாது. மிஷின் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் இல்லை. மிஷின் ஓட்ட ஆள் கிடையாது. அந்த இதுக்கே ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னா அந்த வீடு
மேஸ்திரி ரெண்டே மூணே பேர் தான் வேலை பண்றாங்க. ஏப்பானா ஆள் வர மாட்டாங்க. தறினா தறி மட்டும் கிடையாது, தறி ஓட்டுற கால் வேணும். அந்த தார் பாத்தீங்களா ஒரு பெருசு, இந்த மாதிரி இது சுத்தறதுக்கு ஆள் வேணும். அப்புறம் இது முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு லேயரா வந்து செக் பண்ணும், அதுக்கு ஆள் வேணும். எல்லாத்துக்கும் லேபர் ஷார்டேஜ் இருக்குங்க பயங்கரமா. இப்ப கட்டட வேலைக்கோ மற்ற வேலைக்கோ வந்து யார வேணா போட்டு வேலை வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் அனுபவமோ அந்த அது செய்யற அந்த திறமை இருந்தா மட்டும்தான். ஒரு நாள் ஒன்றரை துண்டு தான் வேட்டினா கூட மூணு செய்யலாங்கிறாங்க. அதே மூணு மீட்டர், மூணு வேட்டி இல்ல, மூணு மீட்டர், மூணு மீட்டர் தானே. அதாவது ஒரு வேட்டில வந்து ஒரு வேட்டியும் கம்மி. அது மூணு மீட்டர்னா அது மூணு கேஜா மூணு கேஜா பண்ணா ஒரு வேஸ்ட் கூட நெய முடியாது. அதனால நீங்க வந்து நம்மகிட்ட வாங்க. நம்மகிட்ட நம்ம தயாரிக்கிற பொருள் பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும். நம்மகிட்ட இல்லாத ப்ரோக்யூர்மென்ட் பண்ற பொருள் வெளிய எல்லாம் இதே தான சொல்றாங்க. நாங்க manufactured பண்றோம், நாங்க manufactured பண்றோம். இல்ல எல்லாரும் அப்படி தான் சொல்வாங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு கூட்டு வந்து காமிச்சிருக்கோம். அதனால இப்ப நம்ம டைரக்டாவே எப்படி பண்றாங்க, வீட்ல எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படி அவங்க சும்மா கூட சொல்வாங்க. பொதுவா அந்த மாதிரி ஆளு அப்படி சொல்றவங்க எல்லாம் எப்படி இந்த மாதிரி வச்சிருப்பாங்களா? இல்ல வச்சிருப்பாங்க, சும்மா சொல்றதுதான். இப்ப அவனுக்கு தயார் பண்றதை பண்ணுன்னு காட்டிட்டாங்க. அவங்களா அவங்களா ஆள் இருக்காது, தெரியாத அவங்க தெரியாதுங்க. அந்த இதெல்லாம் கண்ணிலே நிறைய பேர் கண்ணிலே பாத்துருக்கோம். நிறைய பேர் தெரியாதுங்க, தெரியாதுமா. இதுதாங்க இல்ல பட்டுக்காக சொல்லுங்க. எல்லா எந்த ஐட்டம்னாலும் பட்டு போட பியூர் பட்டு இங்க கிடைக்கும். இதுதான் பியூர் பட்டு. அதுதான் நான் கேட்டேன், பியூர் பட்டுனா இந்த இடம். ஆமா, பியூர் பட்டு. காஞ்சிபுரம் அந்த இளம்பிள்ளை, இளம்பிள்ளையில பட்டே கிடையாதுங்க, பாலிஸ்டர் அது விடுங்க. அது வேண்டாம், டாபிக் வேண்டாம். வேண்டாம், என்ன சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு எனி ஐட்டம் ஜெனரல் நம்ம கடை இதுக்கு போயிடுவோம். இதுல இன் டெப்தா போக வேண்டாம். உங்களுக்கு வேட்டின்னு கிடையாது, பட்டு வேட்டின்னு கிடையாது. பட்டு புடவை வேணாலும் நம்ம வந்து கொடுக்க முடியும். அதை வந்து ப்ராசஸ் வந்து காமிக்க முடியாதுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து அவுட் சைடு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற ஐட்டமாக இருந்தாலும் காம்படேட்டிவ் ப்ரைஸில் நம்மளால் தர முடியும். இப்போ இதே இப்போ வேட்டி உங்களுக்கு காம்படேட்டிவ் ப்ரைஸில் தர்ற மாதிரி, கேரளா புடவை காம்படேட்டிவ் ப்ரைஸில் தர மாதிரி, காட்டன் புடவை தர மாதிரி, பட்டு புடவை வேணாலும் நம்மளால் பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து தர முடியும். என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டி சொல்லி தருவோம். ஓகேங்களா? நம்ம ஷாப் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்ன காஸ்ட், உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்டை கடைக்கு வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு பக்கம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு வாங்க. வேற பக்கம் போங்க, விசாரிங்க. நம்மளோட கம்மியா கொடுத்தா, அதே குவாலிட்டி கொடுத்தா எடுத்துக்கோங்க. நம்மளோட கம்மியா கொடுக்க முடியாது. நம்ம இப்ப இதை செய்யும் போது நம்ம பாடி ஃபுல்லா வேலை, நம்ம இந்த சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். இப்ப டெய்லியும் ஜீர்ணாகாம அங்க ஓடுறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, டயட் இருக்கிறாங்க. இந்த வேலையில அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை போல, அந்த மாதிரிதான் இருக்கு. நல்ல ஃபிட்டா இருக்காரு இவரு. ஒவ்வொருத்தங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேலி வந்து மூணு மீட்டர் தான் ரெடி பண்ணுறாங்க. ஒரு பேஸிக்காக நாலு மீட்டர் இருக்குங்க, நாலு மீட்டர் இருக்கணும், ஆனால் மூணு மீட்டர் தான் ரெடி பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பண்ணுறேன். ஆனால் இவங்க சேல் பண்ணுறது எவ்வளோனா நூறுரூவா நூற்றம்பது ரூபா லாபத்தில் தான் சேல் பண்ணுறாங்க. மிஞ்சி போனால் இரநூறுவா லாபம், ஏன்னா அவ்வளோதான் இரநூறுவா லாபம். ஆனால் நீங்கள் வாங்கும்போது உங்ககிட்ட வரும்போது இவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்கள் கைக்கு வரும்போது ஒரு ரெண்டாயிரரூவா டிஃப்ரென்ஸ் இருக்க வரும். கண்டிப்பாக பெட் கட்டி சொல்கிறேன் நான், ஏன்னா நம்மளே நிறைய டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் மேரேஜுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம். ஸோ முடிஞ்சாலும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட வந்து டைரக்ட் பர்ச்சேஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சேலமில் இருக்கிறத வந்து கவர் பண்ணி கொடுங்க, அங்கே எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை நம்ம வந்து டெடிகேட் பண்ணுறோம். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து காமிக்கிறோம்.
நீங்க எல்லாமே பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே வந்து கஷ்டப்பட்டு தான் செய்யறாங்க. இந்த நெசவு தொழில்ன்றது வந்து விவசாயம், அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் தான். அதுலயும் லாபம் இல்ல, இதுலயும் உங்களுக்கு லாபம் இல்ல. அதுலயும் வேலை செய்யற காலையில இங்கேயும் வேலையில இடையில இருக்க இன்டர்மீடியட்ஸ் தான் கொஞ்சம் லாபம் பாக்குறாங்க. அதாவது கொஞ்சம் அதிக லாபம் பார்க்கணும்னு நினைக்கிற இன்டர்மீடியட்ஸ் மட்டும்தான் சொல்றேன். குறைவான லாபத்துல விற்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல.